நாணிகள் அனைவரும் சிவத்தின் கூறு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் விஞ்சின அவனோரோடும் அது மாதிரி கொடுமையான கோபம் உள்ளவன் மனசுல பட்டா செய்யக்கூடிய மூர்க்கன்னு வச்சுக்கல போக்கிரி ஆனா விஞ்சின அவனோரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையினர் தலைவன் திருஞான சம்பந்தர் என்றாலும் சரி தாயுமான சாமி என்றாலும் சரி வாணிக்க வாசகம் என்றாலும் சரி அருணகிரிநாதன் அத்திரி மகரிஷி என்றாலும் சரி சுகபெரும தேவா என்று சொன்னால் சரி இவர்கள் அத்தனை பேரும் சிவத்தின் கூறு என்ன காரணம் சவத்தின் கூறாயிருந்தவன் சவத்தின் கூறாயிருந்த ஞானிகள் சிவத்தின் கூறானார்கள் சிவத்தின் அவதே சவத்தின் கூறினார் பேனமாக போற மனிதன் பேனமாக போவான் காமத்தை வெள்ளாவிட்டால் பெணமாவான் அரிசுவையை வெள்ளாவிட்டால் பெணமாவான் பொருளாசி பேராசி இல்லை பேராசி இருந்தால் சவமாக போவான் ஆக வெல்ல முடியாது வந்ததுனால சவமானவன் சிவமானான் அப்போ சிவமாகிறதுக்கு என்ன படம் வைராக்கிய வேண்டும் வைராக்கியத்துக்கு என்ன வேண்டும் பக்தி வேண்டும் பக்தி யார் செலுத்த வேண்டும் முற்றுப்பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும் முற்றுப்பெற்ற முனிவனை என்ன செய்து வணங்க வேண்டும் பெரியோர்களே ஞானிகளே நீங்கள் தான் எனக்கு அருள் செய்யணும் அப்போ அந்த மாதிரி பூஜை செய்ததன் காரணமாக தான் எல்லாம் சிவத்தின் கூறானார்கள் அப்போ சபமாப்பன சிவத்தின் கூறானார் இப்போ அது போன்ற ஞானிகளை வணங்கினால் என்ன ஏற்படும் ஒரு இது இப்போ எது எதையும் வெல்லலாம் எதையும் வெல்லும் வல்லமே இருக்க அவல்லம் உள்ளவர் அவர் என்ன சொல்கிறார் வெஞ்சன அவனோரோடும் உருமுடியும் இன்னும் மிகையான போதம் அவை அப்போ பெரியவர்களை அந்த தலைவன் உள்ளே இருந்ததுனால் இவன் யார் அவன் அவன் மனுஷன் இத்தனை கிலோ உடம்பு இருக்குன்னு கேட்பான் 150 கிலோண்ணா இவன் பார்த்த உள்ளே இருப்பான் அவன் மனிதனுக்குள்ள பலம் இவனுக்கு ஆற்றல் என்னடா ரொம்ப தும்மராக பேசுகிறானே அவன் நினச்சா போதும் மறுப்பார் அவன் எந்திரிக்கவே முடியாது அவ்வளோ பராக்கிரமான ரொம்ப மென்மையான மக்களாக இருப்பாங்க அவ்வளோ பெரிய ஆற்றல் தவசி மிகப்பெரிய வைராக்கியவான்கள் தூய மனமே வல்லமையாச்சு தூய மனமே அருள் பலம் உண்டாச்சு தூய மனமே ஆற்றல் உண்டாச்சுன்னா தூய மனம் தூய மனம் எப்போ அது திருவள் துணை அன்றி தூய மனம் வரவே வராது இல்லைன்னா பொருளாதாரத்திலையும் மயங்கி பேராசையும் வஞ்சனையும் பொய்யும் பொருள்னு சொல்லி வாழ்க்கையை நரகத்தை தள்ளிக்குவோம் அப்போ இந்த தூய மனம் உள்ளவன் ஆற்றல் உள்ளவன் அவன் 150 கிலோ இருக்கான் இவன் லெகுவாக அசுமா இருக்கிறான் அது போன்ற அசுரர்களை இவன் நினைத்தாலே எதை செய்யலாம் செய்ய மாட்டார் அவன் நடுங்குவான் ஏ பலம் வாய்ந்தவர்கள் பெரியவர்கள் நெருங்கினால் தப்பு ஆபத்து வரும் என்று அவன் அடுங்கா வெஞ்சினா அவனோரோடும் வெஞ்சினா வெண்பையா ரொம்ப கொடுமையான கோபம் உள்ள அசுரர்கள் கொடுமையான பாவி அவர்கள் இவனை கண்டு நடுங்குவார்கள் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படியே அவன் வீர உணர்ச்சி வந்தாலும் நேருக்கு நேர் பார்த்தால் நடுக்க வந்துவிடும் என்ன ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க